ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி ஒரு மட்டன் ரெசிபி தான் செஞ்சுருக்குறோம். சீரக சம்பா போட்ட மட்டன் பிரியாணி, இது கூடவே ஒயிட் ரைஸு, அடுத்த இது பாசிப்பருப்பு, பாயாசம், நல்லா வெல்லம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்குறோம். அடுத்தா பார்த்திங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு, கூடவே மட்டன் வறுவல், அடுத்ததாக தயிர், பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு தயிர் ரைத்தா செஞ்சு ரெடி பண்ணிக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிபியாக செஞ்சுருக்குறோம். வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மட்டன் பிரியாணிக்கும் மட்டன் வறுவலுக்கும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்காக அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ தேவையானக்கு நெய் ஊற்றிக்கலாம், கூடவே கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய்யும் கடலெண்ணையும் சேர்த்து செய்கிறப்ப பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தா பிரெஞ்செல்லாம் மராட்டிய மூக்கு, நச்சர மூக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக லேசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம். வதங்கட்டும். கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் வந்து மட்டன் தண்ணி குழம்பிக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு மட்டனு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். வேகட்டும். பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1.5 kg பிரியாணி அரிசி சேர்க்க போகிறேன், அதுக்கு 1.5 kg மட்டன் சேர்க்குறேன். அதுக்கு தகுந்த வர இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி புதினாவை அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் பத்தாது, அதனால் இன்னும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துனப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 1.5 kg மட்டனை இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தா தக்காளி வந்து 5 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. மட்டன் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்து இங்கே தண்ணி குழம்பிக்கிறதுக்காக நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்குறோம், அதுவும் மட்டன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதே போல் நல்லா வேகட்டும். கடைசியாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தா பிரியாணிக்கு வந்து 2 ஸ்பூன் வரமிளகத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்தா இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 kg ரைஸ் சேர்த்த போகிறேன், அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டுனா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்தா உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 10 ல். கூடவே வந்து தயிர் வந்து 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் போன வாரம் ஊருக்கு போனப்போ கருப்பணசாமி பொங்கல் வச்சோம், நைட் என்னென்ன செஞ்சோம், அடுத்த நாள் காலையில் வந்து என்ன டிஃபனுக்கு என்ன செஞ்சேன்னு போட்டிருந்தேன். அந்த அன்னைக்கு மத்தியானம்தான் இந்த ரெசிபியெலாம் செஞ்சோம். அடுத்ததாக மட்டன் நல்லா வெந்துருச்சு, இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 kg, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு கறிக்குழம்பு மசாலாத்தூள் சேர்த்து அரைச்ச மசாலா தான் இது. ஏற்கனவே நம்ம போட்டுக்கிறோம் வீடியோவில். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி குழம்புங்கிறனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான்வெஜ் ரெசிபினாவே கண்டிப்பாக வந்து தண்ணி குழம்பு குவிப்போம். நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு முடியல, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பிரியாணி வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா மட்டன் வந்து எல்லா பக்கமும் சாமா இருக்கும். நீங்கள் தண்ணியாக இருக்கிறப்பே நீங்கள் மூடி வச்சுன்னா மட்டன்லாம் மேலே வந்துடும், கொத்தமல்லி புதினாலாம் மேலே நிற்கும். கடைசியாக வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் மூடி வைக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் போட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும் பிரியாணி. அடுத்து மட்டன் தண்ணி குழம்பு வச்சுருந்தோம், அது வந்து கொதிச்சிருச்சு. இப்போ மட்டன் தனியாக குழம்பு தனியாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் மட்டனை. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன், கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டன் வந்து கொஞ்சம் சப்புன் இருக்கும், காரமும் இல்லாமல் உப்பும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வறுத்தம்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்த இந்த மசாலா வந்து தண்ணி குழம்புக்கு அரைச்சோம்ல அந்த மசாலா, அது வந்து 1 கரண்டி சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகுதுன்னு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்த மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தா மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான மட்டன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு, குக்கர் வந்து வெயிட் குறையட்டும். அடுத்தா தயிர் ரைத்தா சேர்க்காக பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். தயிர் வந்து நைட்டே பால் காய வச்சு பெரிய ஊற்றி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா தெவஞ்சிருச்சு. மேலே வந்து நம்ம வீட்டு மாட்டு பால்னால ஆடை வந்து நிறையா இருக்குது, தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். 10 நாளைக்கு ஒருக்க நம்ம தயிர் சிலுப்புறப்ப வெண்ணெய் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தோட தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டா இப்போ தயிர் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தா ஜீரக சாம்பார் போட்ட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தா ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. பாயசம் வந்து அம்மா வச்சுட்டாங்க. பாஸ்பரப் பாயசம், வெல்லம், தேங்காய், ஏலக்காயெல்லாம் போட்டு செஞ்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே மட்டன் தண்ணி குழம்பு, அடுத்தா மட்டன் வறுவல் ரெடி. எல்லாமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இனி பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி நான் செஞ்ச மட்டன் பிரியாணி, மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.